சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அஸருடைய தொழுகை நிறைவேற்றுவதற்காக பள்ளியில் ஒன்று சேர்ந்திருந்த பொழுது ஒரு நபித்தோழர் வந்தார். அல்லாஹுடைய தூதரை பாவம் செய்து விட்டேன், தண்டனையை கொடுங்கள் என்று கூறினார். அல்லாஹுடைய தூதர் அவரை புறக்கணித்து விட்டார்கள். இக்காமத் கூறப்பட்டது. தொழுகை நடந்து முடிந்ததற்கு பிறகு மீண்டும் அந்த நபித்தோழர் அல்லாஹுடைய தூதரை சந்தித்தார். அல்லாஹுடைய தூதரை மீண்டும் சொல்கிறேன், பாவம் செய்து விட்டேன், தண்டனையை கொடுங்கள் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்டார்கள், அஸல்லைத்தல் அஸ்ர மஅனா, எங்களோடு நீங்கள் அஸருடைய தொழுகையை தொழுதீர்களா என்று. அவர் சொன்னார், ஆம் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டான், நீ சென்று விடு என்று. சுப்ஹானல்லாஹ். தொழுகை எம்முடைய பாவங்களை எம்மை அறியாமலேயே மன்னிக்க வைக்கும். தொழுகையை நிறைவேற்றுங்கள் சரியான முறையில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையின் மூலமாக எம்முடைய பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிப்பானாக, மன்னிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.